ஓம் சாந்தி. நகர் நீங்கு படலத்தின் தொடர்ச்சியான 4வது காணொளியை இப்பொழுது காணவிருக்கிறோம். சீதையின் மாளிகைக்கு ராமன் போய் சேர்ந்தான். அங்கே தாய்மாரும் முனிவரும் அந்தணர்களும் அரசர்களும் அழுது புரண்டு தூசி படிந்த மேனியராய் வந்து நின்றார்கள். ராமனது மரவுரியை பார்த்து சீதை திடுக்கிட்டு எழுந்தால் அவளை மாமியார் தழுவினர், தங்கள் கண்ணீரால் நீராட்டினர். இவற்றின் காரணம் என்ன என்று தெரியாமல் சீதை தானும் கண்ணீர் சொரிந்த வண்ணம் ராமனை பார்த்து துன்பத்திற்கு காரணம் யாது என்று கேட்டாள். தம்பி பரதன் உலகை காப்பான் என்றும் தான் காட்டுக்கு போய் விரைவில் திரும்பி வரப்போவதாகவும் இதற்காக வருந்த வேண்டாம் என்றும் ராமன் சொன்னான். வருந்த வேண்டாம் என்ற சொல் சீதைக்கு கூடிய சொல்லாக இருந்தது. பெற்றோர் சொன்னபடி நடப்பது சிறந்த காரியமே என்றும் தன்னை மட்டும் அயோத்தியிலேயே இருக்கும்படி சொல்வதன் காரணம் என்னவென்றும் கூறி சீதை பெருமூச்சிருந்து வருந்தினாள். சீதை தன்னுடன் காட்டுக்கு வந்தால் அவளுடைய மலர் போன்ற பாதங்கள் வெப்பம் மிகுந்த பரல் கற்களை தாங்காது என்று ராமன் கூறவே, உங்கள் பிரிவை விடவா காடு சுடப்போகிறது என்று சீதை கேட்டார். என்ன செய்வது என்று தெரியாமல் ராமன் திகைத்து நின்ற போது சீதை வேகமாக சென்று மர ஊறி தரித்து கொண்டு வந்து ராமனின் கையை பிடித்து கொண்டு அங்கே நின்றாள். இதை கண்டு எல்லோரும் கீழே விழுந்து துயருற்றார்கள். தீயில் மூழ்கியவர்களைப் போல செவிலித்தாய்களும் தோழிகள் முதலானவர்களும் துடித்தார்கள். நீ என்னுடன் காட்டுக்கு வந்தால் எனக்கு அதனால் துன்பமே விளையும் என்று ராமன் கூறியதை கேட்டு, அப்படியானால் என்னை துறந்த பிறகுதான் உங்களுக்கு இன்பம் போலும் என்று சீதை கோபத்தோடு சொன்னாள். ராமன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அவளை அழைத்து கொண்டு திருவெளியே வந்தான். எங்கும் ஆடவரும் பெண்டிரும் நிறைந்து விழுவதும் எழுவதுமாக துக்கப்பட்டு கொண்டிருந்ததால் அவர்களை விலக்கி கொண்டு வர முடியாமல் ராமன் சிரமப்பட்டான். அவனும் தம்பியும் சீதையும் மரவுரி சுற்றி கொண்டு காட்டை நோக்கி நடந்தபோது அவனுக்கு முன்னமேயே தாங்கள் வனத்துக்கு போகப்போவதாக கூறி, அதாவது ராமனுக்கு முன்னமேயே மக்கள் வனத்துக்கு போகப்போவதாக கூறி நகர மக்கள் புறப்பட்டார்கள். ராமன் தந்தையின் மாளிகை வாசலுக்கு சென்று தாய்மார்களை கும்பிட்டு மன்னவனுக்கு ஆறுதல் கூறும்படியாக அவர்களிடம் வேண்டிக் கொண்டான். எல்லோரும் அழுதார்கள். தாய்மார் ராமனையும் சீதையையும் லக்குவனையும் வாழ்த்தி அவர்களை காப்பாற்றி அருளும்படி குல தெய்வங்களை வேண்டினர். பிறகு ராமன் வசிட்ட முனிவரை கும்பிட்டுவிட்டு தம்பியோடும் மனைவியோடும் தேரில் ஏறி சென்றான். இதுதான் அயோத்தியா காண்டம் 2வது பகுதியாகி அயோத்தியா காண்டத்தில் வரும் 4வது பகுதியான நகர் நீங்கு படலத்தின் கதை சுருக்கமாக இராமாயணத்தில் வர்ணிக்கப்பட்ட விஷயங்களை இந்த 4 காணொளியில் காண்டோம். இனி இந்த 4 காணொளிகளிலும் அடங்கிய ஆன்மீக ஞான ரகசியம் என்ன என்பதை 5வது காணொளியாக நாம் அடுத்து காணவிருக்கிறோம். அதுவரை காத்திருங்கள். ஓம் சாந்தி.